ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் வெப்பன் ராயல்ல என்ன கண்ணுக்கான ஸ்கின் வரப்போகுது, ஆனா அந்த கண்ணோட பவர் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா டீடெயில்ஸும் இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம கீழே கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ஆல் அப்படின்னு வச்சிங்கன்னா, நான் போற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிறைய சேனல்ஸ்ல நெக்ஸ்ட் வெப்பன் ராயல் என்ன அப்படிங்கறத நீங்க பாத்திருப்பீங்க. சில பேர் பாத்தீங்க அப்படின்னா M1N7 ஸ்கின் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா M4A1 இப்ப லாபியில இருக்கு தெரியுமா, ப்ளூ கலர்ல ஒரு லைட்னிங் எஃபெக்டோட அந்த கண்ணுக்கான ஸ்கின் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது எது உண்மை அப்படின்ட்டு நிறைய பேர் குழம்பிட்டு இருப்பீங்க. M1N7 ஸ்கின் பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்கின் வந்து இப்ப நெக்ஸ்ட் வரப்போற வெப்பன் ராயலுக்கு அடுத்த வெப்பன் ராயல அது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஃப்ரீ ஃபயர் கான்டினென்டல் சீரிஸோட சேர்த்து விட்டுருக்காங்க அப்படிங்கறதுனால அதுக்கு சம்பந்தமான ஒரு வெப்பன் ராயல் தான் வரும் அப்படின்ட்டு நான் அசியூம் பண்ணிருக்கேன். சோ அதனால பாத்தீங்க அப்படின்னா, என்ன இப்போதைக்கு ஸ்கின் வரும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, M4A1 தான் ஸ்கின் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அப்புறமா M1N7 ஸ்கின் வரப்போகுது. M4A1 என்ன பவர் அப்படிங்கறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து மேல கார்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. M4A1 என்ன பவர், நீங்க எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கறத. ஆனா அதுக்கப்புறம் வரப்போ M1N7 பாத்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்த ராப்பர் வேர்ல்டு செகண்டா ஒரு கன் ஸ்கின் பிங்க் கலர்ல, அந்த கன் ஸ்கின் வந்து வெப்பன் ராயல விட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா, வெப்பன் ராயல புதுசா ஒரு கன்கான ஸ்கின் தான் கொடுப்பாங்களே தவிர, ஏற்கனவே கொடுத்த கன் ஸ்கின் இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது. இதுவரையும் கொடுத்தது கிடையாது. மேபி அதை மாத்துறதுக்காக அவங்க ட்ரை பண்ணலாம் பண்ணலாம். ஆனா என்ன பொறுத்தவரையும் இது ஒரு 20% தான் வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே இருக்குது ராப்பர் வேர்ல்டு கொடுக்கறதுக்கு. மேபி ஒரு புதுசா ஒரு கன் ஸ்கின் கூட வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த கிறிஸ்மஸ் டைம் வந்துட்டு இருக்கிறதுனால அந்த விண்டர் லேண்ட், அந்த விண்டர் சீசன், அந்த விண்டர் ஆம்பியன்ஸ்ல கேமே வந்து அப்டேட் கொடுப்பாங்க. ஒரு OP25 அப்டேட் கூட இன்னும் கூடிய வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது கன்ஃபார்மான டேட் தெரியல. சோ அதனால வந்து அது பாக்கிறதுக்கு ஒரு விண்டர் லேண்ட் M1N7 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் கண்டிப்பா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வரப்போற வெப்பன் ராயல் வந்து M4A1 கன் ஸ்கின் தான் வரும். M4A1 ஸ்கின் வரல அப்படின்னா கண்டிப்பா M1N7 கண்டிப்பா வரவே வராது, சான்ஸே கிடையாது. M4A1க்கு அப்புறம் தான் மேபி இந்த டிசம்பர் கடைசி ஜனவரி மாசம் அந்த டைத்துல தான் வரும். கிறிஸ்மஸ் டைத்துல மட்டும்தான் M1N7க்கான ஸ்கின் வரும் அப்படிங்கறது நான் அசியூம் பண்ணிருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க, எப்போ என்ன ஸ்கின் வரும் அப்படிங்கறத நெக்ஸ்ட் வெப்பன் ராயலுக்கு வேற ஏதாச்சும் அப்டேட் நீங்க பாத்தீங்க, இல்ல நான் கூகுள்ல பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் சொன்னீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you guys, bye bye.